தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இரேசிவ் நன்மை சகோதர சகோதரிகளே திரு வருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் மூன்றாவது வாரத்திற்கு நாங்கள் நம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் முதல் வாரம் நம்பிக்கையின் திரியை நாங்கள் கொளுத்தினோம் இரண்டாவது வாரம் சமாதானத்தின் மெழுகுவர்த்தியை நாங்கள் கொளுத்தினோம் மூன்றாவது வாரம் நாங்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ஆனந்தத்தின் மெழுகுவர்த்தியை ஒளியை நாங்கள் கொளுத்த போகின்றோம் ஒளியேற்ற போகின்றோம் நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் நமது வாழ்வில் சமாதானம் நிச்சயமாக உண்டு சமாதானம் நிச்சயமாக இருந்தால் மகிழ்ச்சி ஆனந்தம் நமது வாழ்வில் இருக்கும் நமது வாழ்வில் ஆனந்தம் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களோடு சமாதானம் இருக்கும் சமாதானமாக இருக்கும் தகுதியை நாங்கள் இழந்து விடுகின்றோம் அந்த தகுதியை இழக்கும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் முன்னோக்கியும் போகலாம் பின்னோக்கியும் போகலாம் இன்று ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது என்னவென்பதை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா விரைவாக்கும் நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி இரு எசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களை புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினரும் பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினரும் புனித யோவான் என்று நாங்கள் சொல்கின்றோம் புதிய யோவானுக்கு பிறகு இறைவாக்கினர்களாக தீர்க்க தரிசிகளாக நாங்கள் யாரையும் பார்ப்பதில்லை ஏனென்று சொன்னால் அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இறைவாக்குகளும் திருச்சட்டங்களும் இயேசுவை மையமாக கொண்டு எழுதப்பட்டன உரைக்கப்பட்டன இயேசு வந்த பிறகு முழுமையான இறைவனின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு இறை வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வுலகிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது முழுமையான வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட பின்பு விரைவாக்கு உரைப்பதன் அவசியம் இல்லை ஆனால் திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர் என்பதை விட திருமுழுக்கு யோவான் இயேசுவின் நெருங்கிய நெருங்கிய நண்பர் உறவினர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரது குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கியவர் நற்செய்திகளின் இருந்தே நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு பிறப்பதற்கு முன்பு யோவான் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர்களது நட்பு அவர்களது உறவு மிகவும் அருமையாக இருந்திருக்கின்றன இன்று யோவான் இயேசுவை பற்றி அல்லது இன்று இயேசு யோவானை பற்றி மிகவும் பெருமையாக சொல்கின்றார் ஆனால் யோவான் ஒரு காலத்தில் இயேசு திருமுழுக்கு பிற வரும்பொழுது பொழுது இயேசுவை பற்றி பெருமையாக சொல்வார் அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் எனக்கு பிறகு ஒருவர் வருகின்றார் அவரது மிதி மிதியடிவாரை கூட அவளுக்கு நான் தௌதியற்றவன் நான் ஒளியல்ல அந்த ஒளியை குறித்தே நான் சாட்சி சொல்ல வந்தேன் அவர் எனக்கு பின் வருகின்றார் என்று இயேசுவை பற்றி பெருமிதமாக யோவான் சொல்வார் இன்று இயேசு யோவானை பற்றி சொல்கின்றார் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் அவரும் தோன்றியதில்லை யோவான் உன்னதமாக உன்னதமானவராக கிறிஸ்துவின் அல்லது பழைய ஏற்பாட்டின் மிக உன்னதமான தீர்க்கதரசியாக நாங்கள் பார்ப்பதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரசர்கள் அனைத்தும் இயேசுவை மையமாக வைத்து சொல்லப்பட்டன இயேசுவை குறித்து சொல்லப்பட்டன இயேசுவின் வருகையை எடுத்துரைக்க சொல்லப்பட்டன ஆனால் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரசிகளுள் இயேசுவை கண்ட ஒரே இறைவாக்கினர் ஒரே தீர்க்கதரசி யோவான் இயேசுவை கண்டவுடன் யோவான் மகிழ்ச்சி அடைகின்றார் இயேசுவை கண்டவுடன் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இடையர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சிமியோன் ஆலயத்தில் இயேசுவை கண்டு அட்லாஸால் பவர்ஃபுல் மாஸ்டர் கடைசியாக உமது அடியாரை போகவிடும் ஏனெனில் நான் இறைவனது மீட்பை கண்டடைந்துள்ளேன் அதே போல வயது முதிர்ந்த அண்ணா இயேசுவை கோயிலில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் மரியார் சூசியப்பர் இவர்கள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் இவை அனைத்து ையும் விட உச்சகட்டமான மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் கருவில் இருக்கும் புனித யோவானுக்கு கிடைக்கின்றது மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லும் பொழுது மரியாளின் வாழ்த்தை கேட்ட எலிசபெத் அம்மாள் என்ன சொல்கின்றார் உமது வாழ்த்தை கேட்ட எனது வயிற்றில் உள்ள குழந்தை அக்களி பால் துள்ளிற்று ஆகவே யோவான் மிகவும் உன்னதமான தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதன்மை காரணம் இயேசுவை அவர் கண்டார் இயேசுவை அவர் உணர்ந்தார் இயேசுவை உணர்ந்து மகிழ்ச்சியால் அக்களித்தார் இயேசுவை கண்டடையும் பாக்கியம் முதல் முதலாக உணர்ந்து கொள்ளும் பாக்கியம் முதல் முதலாக மரியாளுக்கு பிறகு எலிசபெத் அம்மாளுக்கு முதல் யோமானுக்கு கிடைக்கிறது அந்த குழந்தை மரியாளின் வயிற்றிலிருந்த குழந்தையை உணர்ந்து அக்களிப்பால் துல்லியது கிறிஸ்துவ அனுபவிக்கிற சகோதர சகோதரர்களை இயேசுவை பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் அக்களிப்பால் துள்ள வேண்டும் இயேசுவை உணர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் அக்களிப்பால் துள்ள வேண்டும் அந்த மகிழ்ச்சி முழுமையான மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் ஆலயத்திற்கு வருகின்றோம் இயேசுவை நாங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த ஆலயத்தில் இருக்கும் மற்றவர்களை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவோமே தவிர வேறு எண்ணங்கள் நமக்கு வராது ஆலயத்திற்கு எத்தனையோ பேர் வருகின்றனர் எத்தனையோ விதமானவர்கள் வருகின்றார்கள் ஆலயத்தில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் அனுபவிக்கின்றோம் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட இயேசுவை நாங்கள் அனுபவித்தால் இயேசுவை நாங்கள் உணர்ந்தால் இயேசுவை பார்த்தால் வேறு எந்த விடயங்களும் நம்மை பாதிக்க மாட்டா பாதிக்க கூடாது அவை பாதித்தால் இயேசுவை விட நமது கவனம் வேறு எங்கோ செல்கின்றது இயேசு நமக்கு கொடுக்கும் மகிழ்ச்சியை விட ஆலயத்தில் நாங்கள் காணும் மற்ற நிகழ்ச்சிகள் நமக்கு சோகத்தை துக்கத்தை கஷ்டத்தை கோபத்தை கொண்டு வருகின்றது என்று சொன்னால் நாம் இயேசுவுக்கு முதல் உரிமை முதல் அவதானம் கொடுக்கவில்லை என்பதே அர்த்தம் மரியால் பயந்திருந்தாள் சஞ்சலப்பட்டிருந்தாள் ஆனால் ஸ்னாப அருளப்பருக்கு இயேசுவின் அந்த அனுபவம் அந்த உணர்தல் தான் கொடுத்தது அந்த மகிழ்ச்சி எலிசபெத் அம்மாள் மூலம் வெளிப்படுகின்றது அந்த மகிழ்ச்சி எலிசபெத் அம்மாள் மூலம் வெளிப்பட்டு மரியாலை நல்ல விதத்தில் தாக்கி அவளையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்றது இயேசு தன்னுள் இருந்தும் மரியால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் அந்த வயிற்றில் உள்ள குழந்தையான யோவான் மகிழ்ச்சியை தனது தாயார் மூலம் வெளிப்படுத்தி மரியாலை மகிழ்ச்சிப்படுத்தி மரியாளுக்கு இன்னும் அவரிடம் விசுவாசம் இருந்தது நம்பிக்கை இருந்தது ஆனால் அவளை இன்னும் விசுவாசத்தில் ஆழப்படுத்தி அந்த ஆழப்படுத்துதல் மூலமாக அவளை மகிழ்ச்சிப்படுத்தும் அந்த வல்லமை யோவானுக்கு கிடைத்தது அதனால் அவர் மிகவும் உன்னதமான தேர்கதரிசி உன்னதமான விரைவாக்கினர் கிறிஸ்துவில் அருமிக்க சகோதர சகோதரர்களை நாங்கள் கிறிஸ்தவர்களாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கிறிஸ்துவை மட்டும்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவை மட்டும்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் இந்த மனப்பக்குவம் நமக்கு கிடைத்தால் இந்த மன வலிமை நமக்கு கிடைத்தால் நம்மை வேறு எதுவுமே பாதிக்கப் போவதில்லை உடல் ரீதியாக வைரஸை பற்றிய அச்சமோ உளரீதியாக மற்றவர்கள் செய்யும் செயல்களோ விசுவாசத்தில் விசுவாசத்தின் பக்கத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமற்ற தன்மைகளோ நம்மை சஞ்சலப்படுத்தப் போவதில்லை அதற்கு ஸ்னாவகரளப்பர் எலிசபெத் அம்மாள் மறையால் மிக பெரிய உதாரணம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய வாசகத்திலே எனக்கு பிடித்த ஒரு வசனம் இருக்கின்றது மிகவும் அருமையான வசனம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தேவைப்பட்ட வசனம் இதை மட்டும் நாங்கள் உணர்ந்து கொண்டால் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எது எந்த சஞ்சலமும் எந்த கஷ்டங்களும் நம்மை பாதிக்காது வசனம் என்னவென்றால் இயேசு சொல்கின்றார் மனிதராய் பிறந்தவர்களுள் திருமலுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை தி கிரேட்டஸ்ட் இஸ் ஜான் தேப்டிஸ்ட் மிகவும் உன்னதமானவர் ஸ்நாபக அருளப்பர் ஆயினும் ஆயினும் நன்றாக இதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் நன்றாக இதை காதில் வாங்குங்கள் இயேசு சொல்வது போல கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் இதை மனதில் கொண்டு தியானியுங்கள் இயேசு கூறுகின்றார் ஆயினும் விண்ணரசல் மிகச் சிறியவர் யோவானை விட பெரியவர் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கின்றேன் இதை நான் உங்களுக்கு வேறு வசனங்களில் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை எமது மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது மூன்றாவது மெழுகுத்திரியை நாங்கள் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் ஒளியூட்டப் போகின்றோம் அந்த மகிழ்ச்சியின் ஒளி நமக்கு எங்கிருந்து வருகின்றது நடுவில் இருக்கும் வெள்ளை மெழுகுவர்த்தியில் இருந்து வருகின்றது அந்த நடுவில் இருக்கும் வெள்ளை மெழுகுவர்த்தி கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவை நமக்கு குறிக்கின்றது அந்த ஒளியை நின்று நமக்கு மகிழ்ச்சி நமக்கு சமாதானம் நமக்கு நம்பிக்கை விசுவாசம் கிடைக்கின்றது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த மெழுகுவர்த்தி ஒளியேற்றப்பட வேண்டும் ஆயினும் எமது முழு மகிழ்ச்சி நிறை மகிழ்ச்சி வேறு மக்களிடமிருந்து அல்ல வேறு விடயங்களில் அல்ல மாறாக கிறிஸ்துவிடமிருந்து மட்டுமே வருகின்றது என்பதை குறித்து காட்ட அந்த மெழுகு நான் ஒளியேற்றுகின்றேன் எமது ஒரே மகிழ்ச்சி எமது ஒரே சமாதானம் எமது ஒரே நம்பிக்கை விசுவாசம் இயேசுவை தவிர வேறு ஒன்றும் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோம் இயேசுவை உணர்ந்து கொள்ள காரணம் கபரியல் தேவதூதர் அந்த கபிரியல் தேவதூதர் கூறிய வார்த்தைகளை எலிசபெத் அம்மாள் கூறிய வார்த்தைகளை நாங்கள் நினைவுபடுத்துவோம் மரியாள் மூலமாக நாங்கள் மன்றாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உமது திருவயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சமரியே சர்வேஸ்வரனி மாதாவை பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் அன்பு தந்தையாக இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக பாதுகாப்பாராக என்றுமே வழி நடத்துவாராக ஆமேன் അച്ഛസ്ത്ര സിലവൈ അടയാളത്തിനാളേ എങ്ങൾ സത്രുക്കളുടെ എങ്ങനെ രക്ഷിത്തക്കൊള്ളു എങ്ങൾ സർവേശ്വര തന്നെ മകൻ തൂയ ആവിയാരൻ പേരാളേ ആമയ സർവേശ്വരനുക്ക് സോസ്ത്രം